உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்திருக்கவும் செய்ய போகிறார். The Lord make you to increase and abound. அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. 1 தெசலோனிக்கேயர் 3:12. God is ready to increase. நியூ பிகினிங், புதிய ஆரம்பம் தரணும் அப்படின்னு விரும்புகிறாரு, விருத்தி அடைய விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை பெருக செய்ய வேண்டும், நிலைத்திருக்கவும், வசனத்தில் அதுதான், பெருகவும் நிலைத்திருக்கவும் விரும்புகிறார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பெருகவும் நிலைத்திருக்கவும் என்று சொல்லும்போது பல நேரங்களில் நமக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால நாம் வெளியில் பார்க்குறதெல்லாம் டெஸ்பரேஷனாக இருக்குது. உள்ளுக்குள்ளார கசப்பு இருக்கிறதுனால, உள்ளுக்குள்ளார எனக்கு ஒரு தவிப்பு இருக்கிறதுனால வெளியே நான் பார்க்கறது எல்லாமே அப்படியா பார்க்கிறேன். இப்போ நான் இந்த கண்ணாடியை கலட்டி நான் இந்த கண்ணாடியை போடுறேன். இந்த கண்ணாடியை போட்ட பிறகு இது ஸ்டைலுக்காக போடல, எல்லாமே எனக்கு கூலாக தெரியுது. இட்ஸ் அ கூலர், எல்லாமே கூலாக தெரியுது, எல்லாமே இந்த கலரில் என்ன இருக்கோ அந்த கலராக தான் தெரியுது. அதுபோல தான் பிரியமானவர்களே, நாம் எப்படி பார்க்குறோன்றது நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிற அன்பின் வழியாக பார்க்கணும். அதனால தான் இந்த 1 தெசலோனிக்கேயர் 3:7 பார்க்கும்போது 7வது வசனத்தில் இக்கட்டிலும் உபத்திரவத்திலையும் உங்கள் விசுவாசத்தினாலே அப்படின்னு ஒரு வசனம். நம்ம இக்கட்டில் போனாலும் சரி, உபத்திரவத்தில் போனாலும் சரி, விசுவாசத்தினாலே ஆறுதல் அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் சொல்லி தான் அழகாக அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது சொல்கிறாரு. 8வது வசனத்தில் இஃப் ஹீ ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் தி லார்ட், கர்த்தர்னு நினைத்திருந்தால் நாம் பிழைத்திருப்போம். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை பெருக பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார், நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்பொழுது பெருக வேண்டும், நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உள்ளே நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பிலே. அன்பு என்பது எல்லாருக்கும் போய் நான் வணங்கி இது பண்ணணும் அப்படி சொல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலமும் அன்புக்காக நாம் கட்டளையிட அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம்ம பார்க்குற பார்வை கூலாக இருக்கும். கூலாக பார்க்கும்போது அன்பில், அதுதான் அந்த 12வது வசனம் சொன்னது, நாங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் நீங்கள் அந்த அன்பில் வச்சிருந்தீங்கன்னா மற்றொரு மனுஷரிடத்திலே வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்திருக்கவும் செய்வார் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பெருகவும் நிலைத்திருக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சுட்டோன்னா நம்ம டெஸ்பிரேஷனோட பேச தேவையில்லை, நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், நாம் கூலாக பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காட் மார்னிங்.